இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்வதோடு அந்த படத்தை வெற்றி படமாகவும் சரியா பண்ணல பண்ணியிருக்காரு இன்னும் பெட்டரா பண்ணலாம். நேத்து வரைக்கும் சூரிக்கு இருந்த இமேஜ் மாறி இன்னைக்கு வேற ஒரு இமேஜோட வந்து இல்லை. முதல் படத்தில் அவங்க நடித்தது கொஞ்சம் தான், இப்போ முதல் பார்ட்டில். இதற்கப்புறம் வந்து ரெண்டாவது பார்ட் வருது பார்த்தீங்களா, அது நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஐஷுவின் அன்பான வணக்கங்கள். நம் சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சினிமா குறித்த கேள்விகளுக்கு நம்மோடு விளக்கம் அளிக்க நம்மோடு அமர்ந்திருக்கிறார் அந்தனன் சார் அவர்கள். ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா சார்? ஸோ வந்து இன்னைக்கு சினி க்வெஷ்சன்ஸ்லேயே வந்து டாப்ல ஃபர்ஸ்ட்ல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு வைப்ல இருக்காங்க, விடுதலை அப்படிங்கிற வைப். வந்த வெற்றிமாறன் சாரோட இயக்கத்தில் வந்து இந்த படமானது இப்போ பயங்கரமாக பேசப்படுது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க. எப்படி வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னு நீங்கள் லோகேஷ் கனகராஜை வச்சு கொண்டாடுறோமோ, இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்வதோடு அந்த படத்தை வெற்றி படமாகவும் மாற்றுகிற ஒரு வித்தைக்காரர்னு வெற்றிமாறனையும் கொண்டாட வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் முதல் படத்திலிருந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற லியோ வரைக்கும் ஒரு வெற்றி பட இயக்குநராகவே இருக்கார். இந்த பக்கம் வெற்றிமாறனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொல்லாதவன்லேருந்து விடுதலை வரைக்கும் அவருடைய எல்லா படங்களுமே வெற்றி படங்களாக இருந்திருக்கு. விசாரணைங்கிற ஒரு ட்ரையான படம் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெற்றிமாறனுடைய படங்களை பற்றியே தனியாக ஒரு திறனாய்வு பண்ணிங்கன்னா இந்த சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சமூகத்தின் மீது ஒரு முக்கியமான பார்வை கொண்டவராக இருக்கார். எப்போவுமே ஒரு படம் திரைக்கு வரும், ஓடும், அல்லது ஓடாமல் போகும், இதெல்லாம் தாண்டி அந்த படம் இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி ஜெய்பீம் படம் திரைக்கு வந்தோடனே அந்த ராஜா கண்ணுங்கிற குடும்பத்தை தேடி அந்த பார்வதி அம்மாங்கிற ஒரு அம்மாவை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நிறைய நிவாரணம் வழங்கப்பட்டதோ, இப்போ முதலமைச்சரே அவங்கள நேராக வர சொல்லி வீடு கட்டி தரேன்னு சொன்னதும், அந்த பழங்குடியின சமூகத்திற்கு சில சலுகைகளை அரசு வழங்கினதும் ஒரு திரைப்படத்தினால் நடந்ததுங்கும் போது அந்த ஒட்டுமொத்த திரைப்படத்தையுமே நம்ம கொண்டாடணும், அந்த குழுவையே நம்ம வணங்கணும். கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிகழ்வு வந்து இந்த விடுதலை படத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கு. இந்த வாச்சாத்தி சம்பவம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசில் எழுந்திருக்கு. பல இளம் பத்திரிகையாளர்கள், அந்த காலத்தில் இல்லாதவர்கள், அந்த செய்தியை பற்றி முழுசாக அறிந்து கொள்ளாத பல இளம் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி அந்த இடத்துக்கே போய் அங்கே சம்மந்தப்பட்டவங்களை சந்தித்து பேசக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து பல வருடங்களாக நிவாரணம் இல்லாமல் இருக்குது. அந்த நிவாரணத்தை நோக்கி இந்த கேள்விகள்லாம் இப்போ போகுது. இந்த படம் வந்து அந்த கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை விடுதலை பண்ணியிருக்கு. நிஜமாக அதற்காக ஒரு தனி சொல்லிவிட்டு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படமானது பார்ப்பதற்கு மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டோட சலுகையை கொடுக்குதுன்னா நிச்சயமாக அதில் ஒரு சூப்பர் ஒரு கதை கிளம்பியிருக்கணும். ஸோ அதே மாதிரி விடுதலை படத்தில் நடித்த சூரி சாரை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா இப்போ நம்மளோட இதில் ஒரு பிம்பம் இருக்குது. ஒரு காமெடியாக ரோலாக பார்த்தா அவரை காமெடினா மட்டும்தான் பார்ப்போம், வில்லனாக பார்த்தா வில்லனாக மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் இவர் காமெடி அப்படிங்கிற அந்த இதை வந்து உடைச்சிட்டார். ஏன்னா ஃபேன்ஸ் கூட சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, சூரி சாரை வந்து இதில் வந்து ஒரு காமெடியனா யாராலையும் பார்க்கவே முடியாது, அப்படி கண்ணு போகவே இல்லை, அவருடைய நடிப்பு திறமை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவரோட நடிப்பை பற்றி சொல்லுங்க விடுதலை படம். அதை நம்ம வந்து அந்த படத்தோடு மிக்ஸ் ஆகிட்டார் அவர். அதை வந்து கலந்து கரைந்தவரை போய் நம்ம இழுத்துட்டு வந்து தனியாக நடிப்புன்னே சொல்ல முடியாது, அப்படி அந்த படத்தோடு அவர் கரைஞ்சிட்டார். இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ சூரியனுடைய காமெடிகளை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அவர் சரியாக பண்ணலை, பண்ணியிருக்காரு, இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வேறு ஒரு தளத்துக்கு வரும்பொழுது அது என்ன மாதிரி கதையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் முடிவுக்கு இல்லைன்னா கூட இந்த கதையை அவர் கேட்ட பிறகு ஒரு முடிவு எடுத்திருப்பார்ல. வெற்றிமாறன் இந்த கதையை சொல்வதற்கு முன்னாடி இவர் எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு அப்படிங்கிற சந்தேகம்லாம் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த கதையை சொல்லி, இந்த கேரக்டரை சொல்லி, இது நீ தாயா, இதை நீ தான் பண்ண போகிறேன்னு சொன்ன பிறகு ஒரு மனுஷன் பயப்படாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கி அதற்கான ஒரு உடல் உழைப்பு, அது தனியாக ஏதோ எங்கேயோ கோச்சிங் போனாரா என்னன்னு தெரியல, நடிப்புக்கு ரொம்ப சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அப்படி பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த உயர் அதிகாரிகள்கிட்ட அவர் வந்து போராடுற அந்த காட்சியெலாம் இருக்குல்ல, இங்கேருந்து அங்கே ஓடுவார், அங்கேருந்து இங்கே ஓடியாருவார், அதெல்லாம் வந்து எத்தனை ஷாட் அவங்க திரும்ப திரும்ப ரீடேக் பண்ணாங்க, அல்லது
ஒரே ஷாட்டில் அவர் எடுத்துட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அந்த டாப் ஆங்கிளில் ஒரு அந்த பதறதெல்லாம் ரொம்ப அப்படி பண்ணியிருக்கிறாரு. பல காட்சிகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த படத்தில். சூரி வந்து இப்போ ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாரு, இப்போ கைத்தட்டலில் வாங்கிட்டார், இந்த கேரக்டருக்கு ஒரு விட்டால் யாரும் பண்ண முடியாதுங்கிற இதெல்லாம் அந்த பெருமையெல்லாம் அடைஞ்சிட்டார். ஆனால் தொடர்ந்து அவர் வந்து என்ன மாதிரி கதைகளில் ட்ராவல் பண்ண போகிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நேற்று வரைக்கும் சூரிக்கு இருந்த இமேஜ் மாதிரி இன்றைக்கி வேற ஒரு இமேஜோடு வந்து நிற்கிறார். ஒரு நடிகன் எல்லாமே பண்ணணுங்கிறத தாண்டி ஒருத்தன் திரைக்கு வந்தான்னா இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து அவர் கேரக்டரு ஏற்படுத்திருச்சு. அவருடைய அடுத்த படம் குறித்து நான் விசாரிக்கும் பொழுது அது கூட கிட்டத்தட்ட ஒரு அழுத்தமான கதை. சூரிக்கு வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸில் அந்த படத்தில் இருக்குது. அதாவது ஏழு கடல் ஏழு முளைக்கிற ஒரு படம், டைரக்டர் ராம் இயக்கிற படம். ஸோ அது ரெண்டாவது படத்தையும் ரொம்ப சிறப்பாக அவர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டார். அப்புறம் இவர் சிவகார்த்திகேயன் தயாரிக்கிற ஒரு படம், அதுலேயும் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டரு. விடுதலை படத்தில் அவர் நடித்ததை கெடுக்காமல் இருக்கிற படங்கள் இதெல்லாம் பின்னாடி வரப்போகிற படங்கள். ஸோ இந்த வரிசையிலே அப்படியே இந்த கேரக்டர் அப்படியே பிடிச்சேன்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு காலத்தில் ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார், இதுதான் நமக்கானது அப்படின்ட்டு. அவர் எந்த காலத்துலேயும் அதுலேருந்து அவர் மாறினதே கிடையாது. இன்றைக்கி சினிமாங்கிறது ஒரு போலி நாடகம், இதெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிட்டா கூட அந்த ஹீரோ இமேஜுங்கிறத வந்து யாருமே மாற்றிக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரி தனக்கான ஒரு இடத்தை இந்த சமூகம் கொடுத்துருக்கு, அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக இப்போது வெற்றிமாறன் சாரை பற்றி பேசியாகணும். அவர் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ண, விடுதலை மூவிக்காக ஒர்க் பண்ண கேரக்டர்ஸ், பிஹைண்ட் த கேமரா எல்லாருக்குமே வந்து ஒரு தங்க நாணயம் வந்து பரிசளிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு தன்னோட உயிரை கொடுத்த சக ஊழியர்களுக்கு அல்லது சக இயக்குநர்களுக்கு, உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் பண்ணுறதும், அதேமாதிரி ஹீரோ வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிசுகள் வழங்குறதெல்லாம் சினிமாவில் ரொம்ப ரொம்ப சாதாரணம். அதனால் இது வந்து ஒரு சாதாரணமான விஷயந்தான். பட் அதை தாண்டி வேற ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்கிறார், அது இப்போ தான் மெல்ல மெல்ல வெளியில் வருது. என்னென்னா, அவருடைய உதவி இயக்குநர்களுக்கு உத்தரமேரூர் பக்கத்தில் ஆளுக்கு ஒரு கிரவுண்டு நிலம் வாங்கி கொடுத்துருக்கிறார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 பேருக்கு அந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரு வாங்கி கொடுத்துருக்கிறதா தகவல்கள் வருது. அது வந்து பெரிய மனசு. ஏன்னா படத்தில் உழைப்பவர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்டோம், அதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு இல்லாமல் அவர்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று செய்கிறது இருக்குல்ல, அது வந்து நிஜமாகவே பெரிய மனசு. முருகதாஸ் மாதிரியான இயக்குநர்கள், சங்கர் மாதிரியான இயக்குநர்கள்லாம் இங்கே அப்படி பண்ணவங்க தான். ஸோ அந்த வழியில் வந்து வெற்றிமாறன் வந்திருக்கிறாரு. நிறைய இயக்குநர்கள் வந்து உதவி இயக்குநர்கள் சம்பளத்தையும் வாங்கி அவங்க தின்னுட்டு போயிடுவாங்க. நான் கொடுத்துட்றேன் சார் கொடுங்கன்னு வாங்கி அவங்க சாப்பிட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து போடான்னு விரட்டி விடுற இயக்குநர்களும் இங்கே இருக்காங்க. அவங்களும் வெற்றி படம் தயாரிச்சுட்டு இருக்கிற இயக்குநர்கள் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இப்படியும் ஒரு மனிதர் இருக்காருங்கிறது நிஜமே ரொம்ப வியப்பாக தான் இருக்கு. ஸோ இதில் நடித்த நடிகை பற்றியும் நம்ம பேசியாகணும். ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய தங்கச்சி பவானி, அவங்க வந்து ஒரு ஃபேன் சொல்லியிருந்தாரு, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நேஷனல் அவார்டு இருக்குது இந்த படத்துக்கு, அப்படி ஒரு நடிப்பு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, முதல் படத்தில் அவங்க நடித்தது கொஞ்சம் தான், இப்போ முதல் பார்ட்டில். இதற்கப்புறம் வந்து ரெண்டாவது பார்ட் வருது பார்த்தீங்களா, அதில் தான் அவங்களுக்கான அழுத்தமான நடிப்பே இருக்குது. அந்த வாட்சாத்தி சம்பவம் வந்து அதில் தான் நடக்குது. அந்த ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலை வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் பார்ட்லேருந்து. அதில் வந்து அவங்க நடிப்பு பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து எப்படி ஒரு ரயில் விபத்து காட்சி, ஒரு ஓப்பனிங் காட்சியை வச்சு எல்லாரையும் பதற விட்டாரோ, இதை விட ஒரு பதட்டமான ஒரு காட்சியோடு தான் ரெண்டாவது பாகம் ஆரம்பிக்குது. அதில் ஒரு முக்கியமான பங்கு பவானி ஸ்ரீக்கு இருக்குது. ஸோ அவங்க இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு வருவதற்கு பேரழகு ரொம்ப முக்கியம்லாம் பல பேர் சொன்னால் கூட, ஷோபா ஏற்கனவே பாலுமகேந்திரா படங்கள்லாம் நடித்து விருதுகள்லாம் வாங்கினவங்க, அவங்க பேரழகிலாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து காலத்துக்கும் பேசப்படுகிற பல கேரக்டரில் அற்புதமாக நடித்தாங்க. அப்புறம் ஊர்வசி, அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பவானி ஸ்ரீ இருக்காங்க. நிஜமாகவே அவங்களே அந்த கேரக்டருக்கு தேர்ந்தெடுத்த
வெற்றிமாறனுக்கு தான் திரும்ப திரும்ப பாராட்டுகளை சொல்லணும். எல்லாரையும் பற்றி பேசிட்டோம், கண்டிப்பாக வில்லை நம்ம விஜய் சேதுபதி சார் அவங்கள பற்றி பேசியே ஆகணும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு பிம்பம் இருக்கும், வில்லனாக பார்க்கறது, இது எல்லாத்தையும் உடைச்சவர் விஜய் சேதுபதி அவங்க. நீங்கள் வில்லனாக வரீங்களா மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஹீரோவாக வரீங்களா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ரெண்டுமே மக்கள் வந்து சீக்கிரத்தில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் சேதுபதி சார் இதை ரெண்டுமே உடைச்சி கேரக்டர் தான், அது எப்படி பண்ணாலும் நம்ம திறமை தான் முக்கியங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு அந்த அடையாளத்தை, அதை பற்றியும் சொல்லுங்கள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வில்லன் கிடையாது, அவர் தான் ஹீரோ. ஹீரோ விடுதலை படத்தை பொறுத்தளவுக்கு செகண்ட் பார்ட்டில் வந்து அவருடைய போர்ஷன் வந்து ரொம்ப நிறையா வரும். அது அது பேசுகிற அரசியல், அது பேசுகிற கம்யூனிசம்லாம் பெரிய விவாத பொருளாக மாறுவதற்கு காத்திருக்கு காலம். ஸோ அதை தனியாக விட்டுருங்க. இப்போது அது வந்து ஒரு சேஃப்டி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஹீரோ வந்து வில்லனாக நடிக்கிறது, ஒரு கேரக்டரில் ஒரு பெரிய படத்தில் சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் துணிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த சினிமாவில் நாம் இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம். எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவை தூக்கிட்டு ஒரு ஒரு கம்பெனியாக வருஷக்கணக்கில் அலைஞ்சி வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியும் போது எங்கேயாவது ஒரு மூலையில் நின்ற மாட்டோமான்லாம் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த சினிமா ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அதை வந்து அலட்சியமாக நினைப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அப்படிலாம் இல்லை. சினிமாவில் நம்ம இருக்கோம், ஒரு நல்ல சினிமாவில் நம்ம ஒரு ஓரமானா கூட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. அதை தாண்டி ஒருத்தர் ஹீரோவாக நடிச்சிட்டே இருக்காரு, அவருக்கு மார்க்கெட்டு இறங்கும், டக்குன்னு அந்த மார்க்கெட்டை நீங்கள் இறங்கும் போது விட்டுட்டிங்கன்னா அதோட உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சுது, சினிமா வாழ்க்கை. ஆனால் நீங்கள் ஒரு வில்லனாக நடித்து காமெடியனாக நடித்து எங்கேயாவது ஒரு மூலையில் வந்துட்டு போகிற கேரக்டராக நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. 4 படம் ஓடலனாலும் பரவாயில்ல, 4 படத்தில் வில்லனாக நடிச்சிடலாம், அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோவாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ அந்த வித்தை இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப தெளிவாக அவர் கற்று வச்சுருக்காரு. பல பேர் அதை பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல தந்திரம் அது. அதை வந்து இங்கே பல பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த சரிவுங்கிறதே இருக்காது. இப்போ டிஎஸ்பின்னு ஒரு படம், படுகுப்பையான படம், அந்த படம் வந்து ஓடலை, விஜய் சேதுபதி அவ்வளோதான் முடிஞ்சதுன்னெலாம் யாருமே சொல்லலை. ஆனாலும் என்னடா இந்த படம் இவர் இவர் கேரியர் இப்படி ஆயிடுச்சே, இவருக்கு பிஸ்னஸே இல்லாமல் போயிடுச்சேன்னு நினைக்கும் போது திடீர்னு விடுதலை உள்ள வருது. அப்போது இந்த படத்தில் வந்து என்னங்க ஒரு கேரக்டர் தானே, சூரி தான் ஹீரோவாக நடிக்கிறார், நான் எதுக்குன்னு அவர் நினச்சிருந்தாருன்னு வைங்களேன், மீண்டும் அந்த இடத்துக்கு அவரால் வந்திருக்கவே முடியாது. ஸோ அதுதான் இளையராஜா சார் தான் விடுதலை மூவிக்கு இசையமைச்சிருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நம்மளோட வெற்றிமாறன் சார் கூட அவங்களுக்கு போய் தேங்க் பண்ணதாக சொல்கிறாங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி வந்து இசைங்கிறது ஒரு படத்தை பார்க்கும்போது எங்கேயுமே நமக்கு உறுத்தவே கூடாது, அது படத்தில் இருக்கான்னே நமக்கு தெரியக்கூடாது, அப்படி தான் ஒரு இசை இருக்கணும். அதை வந்து இளையராஜா ரொம்ப சிறப்பாக அந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு, அதை வந்து ரொம்ப உணர்ந்தவர் வெற்றிமாறன். அவர் இவ்வளோ நாள் இளையராஜா கூட போய் சேரலாததுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தால் கூட இந்த படத்தில் அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது தான் இளையராஜாங்கிறவர் எவ்வளோ பெரிய மகா மேதைங்கிறத அவர் புரிஞ்சிருப்பார். இப்போ பல பேருக்கு வேறொரு கருத்தும் இருக்குது, அந்த படத்தை பார்த்த இன்றைய இளைய கூட்டம் வந்து கொஞ்சம் பேர் இந்த படத்துக்கு இளையராஜா இல்லாமல் ஜிவி பிரகாஷ் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமெல்லாம் கருத்துக்களை போடுறாங்க. பாவம், அது அறியாமை, விட்டுருங்க. இளையராஜா இந்த படத்தை எவ்வளவு அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாருங்கிறது வந்து அந்த படத்தை ஆத்மார்த்தமாக ரசிக்கிறவர்களுக்கு தான் புரியும். அதனால தான் நேரில் போய் ஒரு பெரிய மரியாதை செலுத்தியிருக்காங்க. சினிமா குறித்த கேள்விகளுக்கு பொறுமையாகவும் ரொம்ப அன்பாகவும் விளக்கம் அளித்த அந்தனன் சார் அவர்களுக்கு நன்றி சார். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம் தமிழிலிருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம்.